சூப்பரா மணக்க மணக்க ராகி இட்லியும் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லினா இப்படி மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் பாத்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மெயினா பாத்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது எலும்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணும், அந்த அளவுக்கு அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். ராகி இட்லி செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சிருக்கேங்க. அது என்னன்னு இப்ப பார்த்தலாம். நான் எல்லா அளவுமே இந்த கப்ல தான் அளந்து ஊற வச்சிருக்கேன். இதே மாதிரியே கப்லயும் நீங்க அளக்கலாம், இல்ல கிளாஸ்ல கிண்ணத்துலயும் அளக்கலாம். ஆனா எல்லா அளவுமே ஒரே பாத்திரத்துல தான் எடுக்கணும். இந்த கப்ல 1.5 கப் ராகி எடுத்து 5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேங்க. இந்த ராகியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்து கழுவிட்டு தாங்க ஊற வச்சிருக்கேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய டஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். ராகி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். ஸோ இது 5 மணி நேரமா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது இட்லி அரிசியும் 1 கப் எடுத்து இதுவும் 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இட்லி அரிசி நீங்க நார்மலா எந்த அரிசி யூஸ் பண்றீங்களோ அதுல இதே மாதிரியே செய்யலாங்க. இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பும் 1 கப் எடுத்து இதுவும் 5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேங்க. ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இதோடையே வெந்தயமும் 1 டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதுவும் 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இதுவும் ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது சிகப்பு அவல் 1/2 கப் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுவும் ஊற வச்சேன். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதுக்கு மேலே ஊறுனா ரொம்ப கொழக்கொழன்னு போயிடும். நான் சிகப்பு அவல்ல செய்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் இதில் செய்யுங்க, நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வெள்ளை அவல்லையும் இதே மாதிரியே செய்யலாம். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதையும் எப்படின்னு இப்போ பார்க்கலாம். எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணாலும் அரைக்கலாம், இல்லை நார்மலாக கிரைண்டரில் வேணாலும் எப்பி நீங்கள் அரைக்கிற மாதிரியாகவும் அரைக்கலாம். ஊற வச்சா உளுந்த பருப்பை ஃபஸ்ட்டு கொட்டிடலாங்க. ஊற வச்சா வெந்தயத்தையும் இதிலே கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கணுங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நான் நம்ம ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதே போதும். தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆட்டமாக அரைக்கக்கூடாது, ஏன்னா இது இட்லிக்காக செய்கிறோம். ஸோ இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக கட்டியாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் மாவு கரைக்கிறோமோ அதே பாத்திரத்திலே ஊற்றிடணுங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே ஊற வச்ச ராகியும் போட்டுடலாங்க. அடுத்தது அரிசியும் போட்டுக்கலாங்க. அரிசியும் ராகியும் ஊற வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ராகியும் அரிசியும் அரைச்சாச்சுங்க. அதுவும் இந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கலாம். ராகியும் அரிசியும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் கல் உப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே போட்டுடலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கரைச்சிக்கலாங்க. நல்லா கை வச்சு கரைக்கும் போதும் சீக்கிரம் புளிக்கும். இப்படி கை வச்சு கரைக்கும் போதும் கையில் இருக்கிற சூடுனால சீக்கிரம் புளிச்சுக்குமா. நல்லா புளிச்சாதான் இட்லி சாஃப்டாக வரும். இதுக்கு மேலே தண்ணியெலாம் ஊற்றி இப்போ கரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம இட்லி ஊற்றும் போது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதே மாவுலேயே இட்லியும் சுடலாம், தோசையும் சுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி இருக்கிற மாவுலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு புளிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல இருந்தோமா 5 to 8 மணி நேரத்தில் புளிச்சுக்குங்க. ஏன்னா இப்போ சம்மர் சீசனாகவும் இருக்குது. இதே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் டைம் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மாவு பார்த்து புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது 8 மணி நேரம் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 8 hours later மாவாட்டி வச்சு 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. மாவு இந்த அளவுக்கு பொங்கினாதான் இட்லி சாஃப்டாக வருங்க. பாருங்களேன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அப்படி க்ரீமியாக இருக்குது. இப்படி இருக்கணும். இப்படி பொங்கி வரும்போது தான் இட்லியில் நல்லா ஹோல்ஸ் வரும். ஹோல்ஸ் வந்தால் தான் இட்லி சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி மாவோடைய திக்னஸ் இந்த அளவுக்காவது இருக்கணும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. இட்லி ஊற்றுறதா இருந்தால் இந்த பதமே கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனிமே இது இப்போ இட்லி பிளேட்டில் எப்படி ஊற்றுறதுங்கிறதும் பார்க்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் துணி போட்டு சுடுறதா இருந்தால்
எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே நல்லா தடவி கொடுத்துக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாட்டி மாவு நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இப்போ இந்த இட்லி எப்படி வேக வைக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இட்லி வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். நான் மூடி போட்ட பாத்திரத்தில் தான் இட்லி வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டும் இதிலே வச்சிடலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை 12 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க. நீங்கள் நார்மலாக எப்படி டைமிங் வைப்பீங்களோ அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இது 12 நிமிஷம் வேகட்டும். இப்போ இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு தொட்டுக்க தேங்காய் கார சட்னியும் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சிடலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ தேவையான பொருட்கள் போட்டுடலாம். 2 பல் பூண்டு போட்டுடலாம். மீடியம் சைஸ் இஞ்சியும் 1 துண்டு போட்டுடலாம். 3 சின்ன வெங்காயமும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்னதாக 1 துண்டு புளியும் போட்டுக்கலாம். 4 மிளகாய்த்தல் போட்டுக்கலாம். 4 காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஜஸ்ட் இது ஒரு கலருக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வதக்கலாம். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டுங்க. இந்த சட்னி எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல். அதாவது எங்கள் பாட்டி இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாமே செவந்துடுச்சிங்க. இப்போ இதோடைய சின்னதாக 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொட்டிடலாம். இதையும் சேர்த்து கலரிக்கலாங்க. இந்த தேங்காயை 20 செகண்ட் வதக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்கூடாது. அந்த தேங்காயில் இருக்கிற பச்சை மணம் போயிட்டு நல்ல வாசனை வரணும், அவ்வளோதான். தேங்காய் வதக்கும் போது ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். அதாவது தேங்காய் துருவலுக்கு ஈக்குவலாக பொட்டுக்கடலையும் இருக்கணும். அதுதான் இதோடைய ஸ்பெஷலே. காஞ்ச மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப ருசி கொடுக்கும். ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு கலர் கலருக்கலாம் போடுங்க. இதுலேயே 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரிக்கலாம். நம்ம எப்பயுமே தேங்காய் சட்னினா வதக்காத பண்ணுவோம். இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமாக போடணும். ஏன்னா ராகி இட்லி சப்புன்னு இருக்கும், அதில் அவ்வளோ ருசி கொடுக்காது. இந்த சட்னி வச்சு தான் நம்ம இட்லியே சாப்பிடணும். ஸோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கணும் இந்த சட்னி. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சட்னி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணுங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சிங்க. இப்போ இதுக்கு எப்படி ஒரு தாளிப்பு கொடுக்கறதுங்கிறதும் பார்க்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக இருக்கட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா பொரியுது. இப்போ இதோடைய 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதோடைய பெருங்காய பொடியும் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை கலரி கொடுத்துடலாங்க. இந்த வெங்காயம் லேசாக செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். அடுத்தது மெயினான ஒரு பொருள் நெய். ஸோ இது தாளிக்கும் போது நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப சுவையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. சப்போஸ் நெய் வேணான்னா பரவாயில்ல. இதையும் கிளறி கொடுத்துடலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் கிளறி கொடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச சட்னி இதிலே ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் சட்னி ஊற்றினோமா அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சட்னி ஊற்றணும். இப்போ நல்லா ஒரு தர கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி இந்த ராகி இட்லிக்குன்னு கிடையாது. நீங்கள் எந்த விதமான டிஃபன் செஞ்சாலும் அதுக்கும் தொட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி வேக வச்சு 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இட்லி சூப்பராக வெந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் நல்லா உப்பியும் வந்திருக்கு. ஸோ நம்ம மாவு கரெக்டாக ஆட்டியிருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க ராகி இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி
தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ராகி இட்லி செய்யறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப எளிமையா செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ ராகியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினா இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்டீங்கன்னா மோஷன் நல்லா வரும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். எலும்பு வலி, மூட்டு வலி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் கால்சியம் சத்து கம்மியா இருக்கும், அவங்களும் இதை சாப்பிடலாம். ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். மெயினா வளர்ற குழந்தைங்க, வயசானவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும். ஸ்கூல் போற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். சட்னி கெட்டு போயிடுமான்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதுல புளி போட்டு அரைச்சிருக்கும். சோ மதியத்துக்குள்ள இது கெட்டு போகாது, தாராளமா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. சோ வீடியோல நான் சொன்ன அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ராகி அளவு, அரிசி அளவு, உளுந்து, அவள், இது எல்லாமே நான் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க. சோ நான் அவள் கூட பாத்தீங்கன்னா ரெட் கலர் அவள் போட்டிருக்கேன், அதுலயும் நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதே மாதிரி மாவு அரைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ மாவு அரைக்கும் போது நல்லா அரைக்கணும், ராகி சீக்கிரமா அரைப்படாது. ஈவன் நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சாலும் சரி, கிரைண்டர்ல போட்டு அரைச்சாலும் சரி, மிக்சியில போட்டு அரைச்சாலும் சரி, நல்லா அரைக்கணும். அதே மாதிரி மாவு புளிக்க வைக்கிறதும் நல்லா புளிக்க வைக்கணும். சோ இட்லியில இங்க பாருங்க இப்படி ஹோல்ஸ் இருக்கணும், அப்பதான் இட்லி நல்லா பூ மாதிரி வரும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சட்னி. இந்த சட்னி அரைக்கிறது உங்களுக்கு தெரியாது கிடையாது, எப்பயுமே நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறதா, அதை லேசா வதக்கிட்டு செய்யும் போதும் இன்னும் சுவையா இருக்கும். நான் வந்து காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன், அது போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. கேமராவில பார்க்கும் போது நல்லா கலர் தெரியறதுக்காக தான் அது போடுறது. சோ மத்தபடி நீங்க அது போடணும்னு கிடையாது, அது இல்லாமலே செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா வரும். இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இங்க பாருங்களேன், இட்லி புடுறதுக்கு முன்னாடி புடுது பாத்தீங்களா, பஞ்சு மாதிரி இட்லி. இப்ப நல்லா சட்னியில வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுருவோங்க. சூப்பரா இருக்கு. இட்லி சொன்ன மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு, வாயில வச்சோன்னு உள்ள போதேன். இந்த சட்னியில லேசான புளிப்பு, காரம், இந்த வெங்காயம் போட்டு தாளிச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே நல்ல ஒரு சுவை கொடுக்குது. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.